ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மர் ரிலேட்டடான ஒரு டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த சம்மருக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டாவே நம்ம ஸ்கின்னையும் சரி பாடியும் சரி ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம நிறைய வேலை செய்வோம். பட் ஆனால் நம்ம ஹேரை வந்து அந்தளவுக்கு கேர் பண்ண மாட்டோம், மறந்துடுவோம். ஸோ இன்றைக்கி நான் ஹேர் கேர் பற்றி தான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து 10 டிப்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பர் டிப் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். டிப் நம்பர் 1, ஆயில் மசாஜ். ஸோ ஆயில் மசாஜ் வந்து பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கும், நம்ம பாடியுமே வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். நீங்கள் தேங்காய் மட்டும் இருக்குது அப்படின்னா தேங்காய் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி எனக்கு நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இதெல்லாமே வந்து செட் ஆகும் அப்படின்னா இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஆயிலும் வந்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் லைட்டாக வார்ம் பண்ணி உங்கள் ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஹேரும் நல்லா க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல்ப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஹைட்ரேட்டடாக வந்து இருக்கும். ஸோ இந்த டிப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் மசாஜ் வந்து கண்டிப்பாக பண்ணணும், நல்லெண்ணெயில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிப் நம்பர் 2, ஹேர் வாஷ். ஹேர் வாஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்லி வந்து 3 டைம்ஸ் வந்து பண்ணுங்கள். 1 டே விட்டு 1 டே பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஹேரும் சரி நம்ம ஸ்கால்ப்பும் சரி க்ளீனாக இருக்கும், நம்மளுக்கு அந்த அரிப்பு அதெல்லாம் இல்லாமல் வந்து சூப்பராக இருக்கும். ஹேர் வாஷ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேச்சுரலான ஷாம்பு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ண பழகுங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கெமிக்கலாக இல்லாமல் ரொம்ப ஹீட் ஆகாமல் வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கலாம். டிப் நம்பர் 3, ஹேர் மாஸ்க். ஸோ ஹேர் மாஸ்க் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இப்போல்லாம் நிறைய ஹேர் மாஸ்க் வந்து நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம், பனானா வச்சு ரெடி பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து எக்கோட ஒயிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோகோனட் மில்க், இது மாதிரி வந்து நிறைய ஹேர் மாஸ்க் வந்து இருக்குது. அலோவேரா ஜெல் அது எல்லாமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஹேர் மாஸ்க் வந்து செட் ஆகுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஹேர் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணும்போது அதுவும் நம்ம ஹேரை வந்து டேமேஜ் பண்ணாமல் வந்து நல்லா க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து டிப் நம்பர் 4, வேப்பிலை வாட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். வேப்பிலை வாட்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கேல்பில் இருக்க பொடுகு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியர்வியால் வர அரிப்பு இதெல்லாமே வந்து இல்லாமல் இருக்கும். இந்த வேப்பிலை வாட்டர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் வேப்பிலையை வந்து ஆட் பண்ணிடுங்க. அதில் இருக்க ஜூஸ் ஃபுல்லாக அதில் இறங்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை நல்லா கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேரில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். வேப்பிலை வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டிப் நம்பர் 5, ஹேர் சீரம். ஹேர் சீரம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து டையை நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணிக்கலாம், அப்படி இல்லை நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி ஹேர் சீரம் வந்து செட் ஆகுமோ அந்த ஹேர் சீரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 6, ஈட்டிங் டூல்ஸ் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஈட்டிங் டூல்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹீட்டுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம ஹேர் ரொம்ப வந்து டேமேஜ் ஆகும். ஸோ இதுலேயும் ஹீட்டிங் டூல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணும்போது டேமேஜஸ் இன்னும் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஈட்டிங் டூல்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 7, நோ கலரிங். கலரிங் பண்ணாவே ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ கலரிங் பண்ணும்போது இந்த வெயிலில் இன்னுமே நம்மளை வந்து ட்ரை ஆக்கிடும் நம்ம ஹேரை. ஸோ வந்து முடிஞ்சளவுக்கு உங்களால் கலரிங் பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்னா கலரிங் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. டிப் நம்பர் 8, நம்ம ஹேரை வந்து ரொம்ப டைட்டாக வந்து ஜட போடாமல் கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி கொஞ்சம் லூஸாக, கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாக விட முடியாது இந்த வெயிலுக்கு, ஆனால் பட் ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் கம்ஃபர்டபுளான வந்து ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அதுவும் வந்து நம்ம ஹேரை டேமேஜ் பண்ணாமல் இருக்கும். டிப் நம்பர் 9, நீங்கள் யூஸ் பண்ணுற சீப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடய பல்லு கொஞ்சம் ஒய்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சீப்பை வந்து யூஸ் பண்ணுங்கள். அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல ஏர் சர்க்குலேஷன் இருக்க மாதிரி வந்து நம்மளுக்கு பார்த்துக்கும். ஸோ இந்த மாதிரி சீப்பை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்லேயும் வந்து நம்மளுக்கு சீப்பு கிடைக்குது, அதுவும் நம்மளுக்கு வந்து வேப்பிலை அந்த உட்லேயும் கிடைக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிடைச்சா அதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 10, வாட்டர் இன்டேக், அதுக்கப்புறம் வந்து ஸ்லீப். நீங்கள் எந்த டிப்பை ஃபாலோ பண்ணுறீங்களோ ஃபாலோ பண்ணலையோ பட் இந்த டிப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 8 ஹவர்ஸ் வந்து நல்லா தூங்கும்போது நம்ம பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்து நார்மலாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்கின்னு நல்லா க்ளோவாக இருக்கிறதுக்கும் நம்ம ஹேர் வந்து நல்லா
நல்லா க்ரோத் ஆகிறதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தூக்கம் தாங்க ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் இன்டேக், நிறைய தண்ணி குடிங்க. அது வந்து சம்மரில் சொல்லவே தேவையில்ல, ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ட்ரைனஸ் இருக்கும். ஸோ வந்து வாட்டர் இன்டேக் நிறைய எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து பிளைன் வாட்டர்ஸ் வந்து குடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய ஜூஸஸ் கூட எடுத்துக்கலாம். இந்த டைம்ஸில் வந்து நிறைய நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும், தர்பூசணி, அதுக்கப்புறம் கிர்னி பழம், இந்த மாதிரி வந்து எதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நுங்கு இதெல்லாமே வந்து இருக்கும், இதெல்லாம் சம்மரில் வந்து நம்மளுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். இந்த மாதிரி வந்து இன்டேக் எடுத்துக்கும்போது நம்மளுக்கு வந்து பாடி ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கூலாக இருக்கும். அதே மாதிரி வந்து அது எல்லாமே நம்ம இன்டேக் என்ன எடுத்துக்கிறோமோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60% நம்ம ஹேருக்கு தான் வந்து போகும். ஸோ வந்து நம்ம வெளியில் என்னெல்லாம் வந்து பண்ணாலும் இன்டேக் வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹேர் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லா டிப்பும் வந்து நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.